நீங்கள் நினைக்கிற மாதிரி அமைச்சரவையில் இடம் என்பதற்கெல்லாம் நான் இன்னும் யோசிக்கவில்லை. அதை முடிவெடுப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை பற்றி, அதாவது நம்மளுடைய தமிழகத்தினோட முதலமைச்சர் அவர்கள் அந்த மொழி கொள்கையில் தெளிவான ஒரு முடிவை இன்றைக்கி அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன நிலைப்பாடு இருந்ததோ மொழிக் கொள்கையில் அதன்படி தான் நான் சென்றேன். புரியல. யார்? நிதின் கட்கரி அமைச்சர். அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. தெரிந்த உடனே உங்களை எடுத்தான சொல்லுங்கள். பால் விலை உயர்த்தல் என்பது நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விரிவான ஒரு அறிக்கையை தெரிவித்திருக்கின்றார். அதை பற்றி நான் கருத்து கூட விரும்பவில்லை. அதான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி விலைவாசி என்பது நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதையெல்லாம் ஒரு கொள்கை முடிவாக அனைத்து தரப்பட்ட மக்களிடமும் கருத்து கேட்டு பால் உற்பத்தியாளர்களை இடத்தில் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இரட்டை இலச்சினத்தில் போட்டியிட்டு இரட்டை இலச்சினத்திற்கு மகத்தான ஒரு வெற்றியை தேனி பாராளுமன்ற தொகுதியின் ஒரு மக்கள் அளித்திருக்கின்றார்கள். நான் என்றைக்குமே தனி ஒரு ஆளாக நான் நினைத்ததில்லை. ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களும் தொண்டர்களுடைய பலத்தை என்னுடைய பலமாக கருதி நான் அங்கு செயல்படுகிறேன். அது பாரத பிரதமருடைய நிலைப்பாடு. அதை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிலைப்பாடு என்பதை ஒருங்கிணைப்பாளர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் அறிவிப்பார்கள். அதான் தேனி பாராளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக நான் வந்து சென்றிருக்கின்றேன். முதல் கூட்டத்தொடர் முடிந்திருக்கின்றது. முதல் கூட்டத்தொடரில் எனக்குண்டான வாய்ப்பை நான் பயன்படுத்தினேன். அந்த வாய்ப்பை எவ்வாறு பயன்படுத்தினேன் என்றால், தேனி பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்கள் என்ன எதிர்பார்ப்போடு இருந்தார்களோ அவர்களுடைய தேவையை நான் பாராளுமன்றத்தில் பிரதிபலித்தேன். அது போக தமிழ்நாட்டின் உரிமைக்காக நான் குரல் கொடுத்தேன். இனியும் அடுத்து என்னுடைய செயல்பாடு தேனி பாராளுமன்ற தொகுதியை நான் பிரச்சாரத்தின் நேரத்தில் நான் சொன்ன மாதிரி முதன்மை தொகுதியாக, தமிழகத்திலே முதன்மை தொகுதியாக தேனி பாராளுமன்ற தொகுதியை கொண்டு வருவேன். அதற்கு மேலாக நீங்கள் இப்போ கேட்டது மாதிரி அடுத்த தலைவர், அடுத்த இதெல்லாம் நான் அதை பற்றிலாம் நான் எனக்குமே கனவு காண்டது கிடையாது. என்னுடைய செயல்பாடை நான் சிறப்பாக செய்வேன் என்பதை தெரிவித்துள்ளேன். நன்றி. இல்லை, ஒரு சிரமமும் இல்லை, எளிதாக இருக்கு. எல்லோரும் நண்பர்களாக பழகின்றார்கள். சக பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எங்களுடைய தேசிய முற்போக்கு அந்த கூட்டணியில் இருக்கின்ற அங்கே வைக்கின்ற எல்லாருமே என்னை வந்து அவங்கள ஒருத்தராக தான் நான் இருக்கிறேன். எதிர்கட்சி விமர்சனத்தை நான் நல்ல வகையாக தான் எடுத்துக்கிறேன். அவங்கள தான் கேட்கணும். நீங்கள் எந்த மாதிரியான விமர்சனங்கள் நீங்கள் வைக்கிறீங்க? அதாவது நான் சொன்ன கச்சத்தீவை நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனை இல்லை, எந்த விதிகளை எந்த சட்டத்தை நீங்கள் ஒழுங்கு பின்பற்றி இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை நீங்கள் வந்துட பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க திமுகவை சார்ந்த உறுப்பினர்கள் கேட்டாங்க. நான் உடனே எந்திரிச்சு
அந்த திமுக தலைவர் அவர்கள்லாம் இருந்தாங்க, டிஆர் பாலு அவரெல்லாம் கேட்கும்போது நான் எந்திரிச்சு எந்த சட்டத்தின்படி நீங்கள் நம்மளுடைய கச்சத்தீவை நீங்கள் இலங்கைக்கு தர வார்த்தைகள் என்று கேட்டேன். நன்றி. கொஞ்சம் பசங்களை கொஞ்சம் அப்படின்னா சொல்ல முடியும். சரிங்க, இங்கிட்ட தள்ளிக்க எங்க பேசப்படுதா? அதாவது நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அரசு அமைத்தவுடன் முதல் முதலாக பாராளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்றுவிட்டு இன்று நான் தேனி பாராளுமன்ற தொகுதியில் முதல் முதலாக மக்களுக்கு நன்றியை தெரிவிப்பதற்காக நான் இன்றைக்கு வருகை தந்திருக்கின்றேன்.